Welcome to Obi TV. இன்னைக்கு வீடியோல வெறும் வயிற்றில் காலையில சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே எந்த நேர உணவை தவிர்த்தாலும் காலை உணவை மட்டும் தவிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டா வயிற்றுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். தக்காளிய காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதாம். அதை ஜூஸாவோ சாலடாவோ எந்த வடிவத்திலையும் சேர்க்கக்கூடாதாம். ஏன்னா இறப்பை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமிலங்கள் தக்காளியில் இருக்காம். அதோட மட்டும் இல்லாமல் கல் உருவாகிற அபாயமும் தக்காளியில் இருக்குதாம். அதனால் தக்காளியை வெறும் வயிற்றில் சேர்க்கிறத தவிர்க்கணுமாம். அடுத்ததா சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது கிழங்கு வகையை சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னாலும் இதுல இருக்கிற டானின், பெக்டின் இதெல்லாம் வாயு தொல்லை, அமில சுரப்பு, நெஞ்சரிச்சலை உண்டு பண்ணுமாம். அதனால சர்க்கரை வள்ளி கிழங்கையும் சாப்பிடக்கூடாதாம். பாலும் பழமும் பெரும்பாலும் விரதம் இருக்கிறவங்களால வெறும் வயிற்றுல எடுக்கப்படுது. இது உடலுக்கு ஆற்றல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய மெக்னீசியம் 2 மடங்காகி மலச்சிக்கலை உண்டு பண்ணுமாம். அதே மாதிரி பால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா பிரெட் சாப்பிட்டுட்டு தான் பால் சாப்பிடணுமாம். இப்படி சாப்பிட்டா மட்டும்தான் வயிற்று பிரச்சனைகள் குறையுமாம். மற்றபடி வெறும் வயிற்றுல பாலும் பழமும் சாப்பிட்றது, அதாவது வாழைப்பழம் சாப்பிட்றது தவறாம். அடுத்ததா சிட்ரஸ் பழங்கள். புளிப்பு சுவை தரக்கூடிய எந்த பழங்களையும் வெறும் வயிற்றுல சேர்க்க கூடாதாம். உதாரணத்துக்கு சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை இது மாதிரியான புளிப்பு சுவை உள்ள பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரெட் சாப்பிடணுமாம். இல்லைனா அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுமாம். அதிக காரமான உணவையும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நெஞ்சரிச்சல் உண்டாகுமாம். மொத்தத்துல தக்காளி, சிட்ரஸ் பழங்கள், பால், வாழைப்பழம், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதுதான் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாத உணவு வகைகள். இந்த வீடியோல இடம்பெற்ற தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.